ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திதால் ஒரு மூமினுடைய நடுநிலைமையான லைஃபை சாப்பாட்டிலேயே சொன்னாங்க. எதில் சொன்னாங்க? சாப்பாட்டில். உண்மையிலேயே சாப்பாடை பற்றி பேசக்கூடாத மாதம் ரமலான். ஆனால் சாப்பாடு மிஞ்சிக்கிற மாதம் இது ரமலான் தான். ரமலானை பொறுத்த வரைக்கும் பசியுடைய மாதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதம். ஆனால் இப்போ இந்த நவீன காலத்தில் சொல்லலாமா? சொல்லவே முடியாத ஒரு மாதம். அவ்வளோ சாப்பாடு விஷயம் என்னது மிகைத்து போயிருக்கிறேன். நான் அதை பற்றி நிறைய பேச விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் திருமிதியில் வரக்கூடிய 2380வது இலக்கம் மிக்தாம் இப்னு அதி கரீப் என்ற நபித்தோடர் சொல்லுகிறார். அழகான ஒரு செய்தி. இப்போ ரமலானுக்கு பொருத்தமான ஒரு செய்தி என்ன? மா மல ஆதமியுன் வி ஆ அன் ஷர்ரன். ஆதமுடைய மகன் நிரப்புற பாத்திரங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிரப்புற பாத்திரங்கள்லையே மோசமான பாத்திரமே தெரியுமா? நிறைய ஏதாவது நிரப்புவானே, இப்படி நிரப்புற பாத்திரங்கள்லையே மோசமானது மிம்பத்தின் வயிறு தான். நாங்கள் ரசூல் இதுதான் ஆகவே மோசமான பாத்திரம் அவன் நிரப்புறத்திலேயே சொல்லிட்டு சொன்னார்கள். பி ஹஸ்பி பின் ஆதம், ஆதமுடைய மகனுக்கு போதுமானது உகுலாத்துன் யுகிம்ன சுல்பா, இப்படி வளைஞ்சி போகாமல் முள்ளந்தண்டை நிமித்தி வைக்கின்ற அளவுக்கான சாப்பாடுகள் போதுமானது. அந்த கொஞ்சம் எனது போதுமானது, வேற எக்ஸ்ட்ராவும் தேவையில்லை. அதனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, போதுமானது. ஃபைன் கானலா மஹாலத், இதான் நீங்கள் விளங்க வேண்டிய இடம். மூணுல ஒன்று தான் ஆக குறையன்னு விளங்கி வச்சிருந்தோம். அப்படி அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க முள்ளந்தண்டை நிறுத்துற அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஃபைன் கானலா மஹாலத், சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி என்று இருந்தால் ஆமிகி மூணுல ஒன்று சாப்பிடட்டும். இது எப்போ சாப்பிட்டு தான் ஆகணுமாக இருந்தால், இப்போ மேக்ஸிமம் மினிமம் அல்ல மேக்ஸிமம் அவர் சாப்பிட்டு தான் ஆகணும் என்றால் ஃபசுலுசுன்லி தஆமிஹி சாப்பாட்டுக்கு மூணில் உண்டு, வசுலுசுன்லி ஷராபிஹி குடிப்பதற்கு மூணில் உண்டு, வசுலுசுன்லி நஃபஸிஹி மூச்செடுப்பதற்கு ஒன்று. நம்ம மற்ற ரெண்டுலையும் சரியாயிக்கணும். மூச்செடுக்கிற இடம் தான் என்னது நம்மளோட பிரச்சனை. ஃபசுலுசுன்லி நஃபஸிஹி மூச்செடுக்கிற உண்டுக்கு உடுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயிறார சாப்பிட்ட நேரங்கள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனால் அது கொஞ்சம், நாங்களும் மூணில் ஒன்று சாப்பிட்ட நேரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதுதான் மிச்சம் விளங்கிட்டு, அதுதான் வித்தியாசம். நம்ம ரெண்டும் செஞ்சிருக்கிறோம், ஆனால் அது மிச்சம் இது கொஞ்சம், எங்களுக்கு இது மிச்சம் அது கொஞ்சம் என்ற நிலைமைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், மாறி இருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவேன், இதை நான் ஏன் இந்த இடத்துல எடுத்து வந்தேன்னு சொன்னால், நம்மளுக்கு பதட்டம் பகல் சாப்பாட்டில் கால சாப்பாட்டெல்லாம் விளங்காது. இப்போ நோம்பு துறக்குள்ள விளங்கும் விளங்கிட்டானே, இஃப்தாருக்கு நிற்கிற அந்த சந்தர்ப்பம் இருக்குது. 6-1, 6-2 எல்லாம் பார்க்குற காலம் ரமலான் மட்டும்தான். இல்லாட்டா 6-2 போகிறதே நிறைய பேருக்கு என்ன செய்யாது விளங்காது. 6-3 போனது யாராவது வாழ்க்கையில் பார்த்திக்கிறோமா? பார்த்திக்க மாட்டேன். எப்போ 6-3 போகிறது விளங்குது? ரமலானில் தான். 6-3 டைம் இருக்கிறதே ரமலானில் தான் என்ன செய்யுது விளங்குது. எங்கேயாவது மகரிப்புக்கு 6-3 பார்த்துட்டு இல்லை, அது மகரி பாங்கு சொன்னால் விளங்க மட்டும் தெரியும். மகரி பாங்கையே மிச்சம் அவதானமாக ஏன் பார்க்குறோம் இஃப்தார் விளங்கிட்டா? மகரி பாங்கையே அவதானம். அப்போ என்ன நினதா, அந்த நிமிஷத்தில் அந்த பாங்கு சொன்னவுடன் ஒரு இடத்துல அவதானிக்க முடிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் பாங்கு சொல்லும் வரைக்கும் பரா வரான்னு பேசிட்டாங்க. அப்போ அவ்வளோ முக்கியமான விஷயம் தானே பேசிட்டு இருந்திப்பாங்க. அல்லான்னு சவுண்ட் கூட சவுண்டே இல்லை, அந்த எட்டமே அமைதி. அப்போ நான் கேட்குற ஒன்று இம்பார்ட்டன்ட் தானே பேசினது, அந்த சபையில் ஒன்றுமே இம்பார்ட்டன்ட் இல்லாத சுட்டி தான் அல்லான்னு ஆரம்பிச்சுன்னு பலாறு என்ன செஞ்சது மன அப்படி ஒரு அமைதி. அது எப்படி வந்தது? அது அவ்வளோ இம்பார்ட்டண்டான மேட்டர் பேசி தான் என்ன செய்யணும், வீச்சப்பட தூக்கிட்டு வெளியாவது என்ன செய்யணும், ஓடணும். முக்கியமான மேட்டர் இதில் நிப்பட்டேலான்னு சொல்லி அது என்ன மனுஷன் முழுமையான இது. அந்த இது இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு பதட்டத்தை காட்டியதாக நீங்கள் எங்கேயும் காண முடியாது. பதட்டம் இல்லாமைக்கு தான் ரசூலாக விரும்பினாங்க. அதனால சொன்னாங்க, சாப்பாடு ரெடியாக தொழாதீங்க, தின்னுட்டு வந்து தொழுங்கண்ணா, தின்னுட்டு வந்து தொழுங்க. இல்லாட்டி தொழுதொன்னே எப்படி பதறுவீங்க? சாப்பாட்டுக்கு தொழுங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால சொன்னாங்க, சாப்பாடு ரெடியாக தின்னுட்டு போய் என்ன செஞ்சீங்க தொழுங்க. மனசு பதற மாதிரியான சிச்சுவேஷனை ஏற்படுத்த வேண்டாம் என்பது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அங்கேயும் நம்முடைய எத்திதால் விளங்கணும், அங்கேயும் நமது நிதானம் விளங்க வேண்டும். அதில் பெரிய படிப்பினை இருக்கிறது. நமது நிதான எல்லா விஷயத்திலையும் நம்ம சாப்பிடுகிறோமா? ஒரு ஈமான் உள்ளவனுடைய சாப்பாட்டுடைய அந்த நடுநிலைமை அதில் விளங்கணும். ஆனால் விளங்குது இல்லை, இல்லாமல் இல்லை. ஒரு 10-20% நலவுகள் இருக்கின்றன, ஆனால் அதிகமாக என்ன செய்தில்லை, அவைகள் விளங்க முடியவில்லை. அந்த அமைதி ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் என்ன செய்யும் பிரதிபலிக்கும். சகோதரர்களே, இது மிக முக்கியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக சொன்ன நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நான் அதையெல்லாம் என்ன செய்யலை, சொல்ல விரும்புவேன். ரசூலா நிறைய சொல்லிக்கிற அந்த பதறாமல் இருப்பதென்ற சில விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நிதானம் என்கின்ற பகுதி, நடுநிலை என்கின்ற பகுதி அதில் இருக்கிறோம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.